மக்காலே இது நம்ம குமரி. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல குமரி மாவட்டத்தோட ஸ்பெஷல் பத்தி பார்க்கலாம். குமரி பார்க்கும் இடமெல்லாம் இயற்கை அன்னை அள்ளி தந்த அழகு, எங்கும் கொட்டி கிடக்கும் ஒரு அதிசயத்தக்க மாவட்டம் நம் குமரி மாவட்டம் என்றால் அது மிகையாகாது. மிகவும் பழமையான கலாச்சாரங்களை தன் வாழ்விலூடை கொண்ட அற்புதமான குமரி ஒரு ஆன்மீக பூமியாகும். லகரம் உச்சரிப்பை சரியாக உபயோகிக்கும் தமிழின குழுக்களை உள்ளடக்கிய மாவட்டம். சங்கத்தமிழ் கோரும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்னும் நான்கு வகை நிலங்களை 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ளடக்கியது. நம் குமரி மாவட்டத்தின் வடக்கு கிழக்காக திருநெல்வேலி மாவட்டமும், கிழக்கில் வங்கக்கடலும், தெற்கில் இந்து மகா சமுத்திரமும், மேற்கில் அரபிக்கடலும், மேற்கு மற்றும் வடமேற்காக கேரள மாநிலமும் தன் எல்லை பகுதிகளாக கொண்டுள்ளது. தொல்காப்பியர் அதங்கோடு ஆசான், அகத்தியர் போன்ற அறிவியல் சிறந்த ஞானிகள் வாழ்ந்துள்ளனர். இன்றைய கன்னியாகுமரி மாவட்டமே வேணாடு என்று தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரேக்கர்கள், ரோமானியர்கள், சீனர்கள் 3000 ஆண்டுகளாக வணிகம் செய்துள்ளனர். சொல் இசையில் முதன்மையான வில்லுப்பாட்டு உருவாக்கிய மாவட்டம். தமிழர்களின் தற்காப்பு கலைகளுள் ஒன்றான சிலம்பம், தெக்கநாடன் அடிமுறை இன்றளவும் தன்னகத்தை கொண்டுள்ளது நம் குமரி. திருவட்டார் ஆதிகேசவன், சுசீந்திரம் தானுமாலய பெருமாள், மண்டைக்காட்டு பகவதி, குமரி பகவதி அம்மன், பழமை வாய்ந்த கோட்டாறு, கிறிஸ்தவ தேவாலயம் மற்றும் கிபி 900 கட்டப்பட்ட பழமையான பிரசித்தி பெற்ற தேங்காய்பட்டண மசூதி போன்ற ஆன்மீக ஸ்தலங்களை கொண்டு கம்பீரத்துடன் நிற்கிறாள் எங்கள் குமரி. மருந்துவாழ் மலை, தெற்கு மலை, மகேந்திரகிரி மலை, அசம்பு, பொதிகை, வீரப்புலி, வேலிமலை, கிளாமலை, மோதிரமலை, மாங்காமலை, தோட்டமலை, முடவன் பொற்றை, வரையாட்டு பொற்றை என பல்வேறு மலைகள் உள்ளன. குமரியின் உயர்ந்த மலை சிகரம் மகேந்திரகிரி 1654 மீட்டர் உயரமுடையது. மலைப்பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு செல்ல ஆரல்வாய் கணவாய் உள்ளது. ஸ்ரீபாதம் பாறை, சேரமங்கலம், எழுத்திட்டான் பாறை, கதவடச்சான் பாறை, ஆடுமேச்சான் பாறை, மூட்டிடுச்சான் பாறை, வண்ணாத்தி பாறை, வட்டப்பாறை, ஆனைப்பாறை போன்ற பாறைகளும் குமரி மாவட்டத்தின் எழிலுக்கு எழில் சேர்க்கும் வண்ணம் அமைந்துள்ளது. இத்தகைய இயற்கை எழில் கொஞ்சம் எம் குமரியின் இன்னுமொரு சிறப்பு என்னவெனில் காலை சூரிய உதயமும் மாலை சூரிய அஸ்தமனமும் ஆகும். குமரி கடலில் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக பித்ரு தர்ப்பணமும் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. ஓகே வியூவர்ஸ், இனி நம்ம அடுத்த வீடியோல குமரி மாவட்டத்தோட ஸ்பெஷல் பத்தி டீப்பா பார்க்கலாம்.